ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2019 ஐபிஎல் ஏலமானது டிசம்பர் 18 ஜெய்ப்பூரில் நடக்க இருக்கு. இந்திய வீரர்கள்லேயே ஐபிஎல் ஏலத்தில் அதிகபட்ச பேஸ் பிரைஸாக உணர் கட்டுக்கு தான் ஐபிஎல் நிர்வாகமானது அறிவிச்சிருக்காங்க, 1.5 கோடி ரூபாய். அதற்கும் அடுத்த கட்டமாக யுவராஜ் சிங், அக்சர் பட்டேல், ஷமி, சகா இவங்களுக்கெல்லாம் 1 கோடி ரூபாயும், இஷாந்த் சர்மா, நமன் ஓஜாக்கு 75 லட்சமும் பேஸ் பிரைஸாக அறிவிச்சிருக்காங்க. அதற்கும் அடுத்தபடியா புஜாரா, திவாரி, ஹனுமா விகாரி, மோகித் சர்மா இவங்களுக்கெல்லாம் 50 லட்சமும் வந்து பேஸ் பிரைஸா அறிவிச்சிருக்காங்க. இந்த ஐபிஎல் ஏலத்துக்காண்டி 1003 வீரர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து 346 வீரர்களை அணி நிர்வாகங்கள் ஐபிஎல் நிர்வாகத்துக்கிட்ட பெயர் பட்டியல கொடுத்திருக்காங்க. இதுலேருந்து 9 தமிழக வீரர்கள் ஐபிஎல் ஏலத்துல வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. இந்த 9 வீரர்கள் யார் யாரு, அவங்களுக்கு வந்து ஐபிஎல் நிர்வாகம் பேஸ் பிரைஸா எவ்வளவு வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். போன வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல வந்து ஐபிஎல் ஏலத்துல வந்து 8 தமிழக வீரர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதுல குறிப்பா அஸ்வின், தினேஷ் கார்த்திக், விஜய் சங்கர், வாஷிங்டன் சுந்தர். அது மட்டும் இல்லாம இந்த 8 தமிழக வீரர்கள்ல மறுபடியும் வந்து முருகன் அஸ்வின் இந்த வருஷம் ஐபிஎல் ஏலத்திலையும் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. இந்த 9 தமிழக வீரர்கள்ல 2 பேருக்கு மட்டும் அதிகபட்ச பேஸ் பிரைஸா 30 லட்சம் ரூபாய் வந்து அறிவிச்சிருக்காங்க. யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அனிருதா, ஸ்ரீகாந்த், கே விக்னேஷ் இவங்க 2 பேருக்கும் தான் அறிவிச்சிருக்காங்க. மீதி இருக்க 7 வீரர்களுக்கும் வந்து 20 லட்சம் ரூபாய் பேஸ் பிரைஸா வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த 7 பேர் யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாபா இந்திரஜித், பாபா அபரஜித், முருகன் அஸ்வின், சி வி வருண் சக்கரவர்த்தி, சாய் கிஷோர், ஆர் விவேக், ஆர் சஞ்சய் யாதவ் இவங்களுக்கெல்லாம் வந்து 20 லட்சம் ரூபாய் வந்து பேஸ் பிரைஸா அறிவிச்சிருக்காங்க. இந்த ஐபிஎல் ஏலத்திலையும் வந்து சிஎஸ்கே அணியானது ஏலத்துல வந்து 2 வீரர்களை எடுக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. சிஎஸ்கே டீம் வந்து தமிழக டீம் அப்படிங்கறதுனால தமிழக வீரர்களை எடுக்கிறதுக்கும் வந்து அதிக வாய்ப்புகள் இருக்கு. சோ சிஎஸ்கே அணி வந்து எந்த வீரர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க, அதே மாதிரி இந்த 9 தமிழக வீரர்களும் எந்தெந்த அணி வந்து தேர்ந்தெடுக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.